أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال عن النبي صلى الله عليه وسلم قال من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ يريد إتلافها أتلفه الله அவுக்கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நன்னடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் பிற மனிதரிடத்தில் இன்னொருவனிடத்தில் வாங்கக்கூடிய அந்த கடன் குறித்து சில தகவல்களை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸு புகாரி ஷரீஃபில் 2387வது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாசி, ஒருவன் இன்னொருவனிடமிருந்து கடனாக பணத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளையோ அவன் வாங்குகின்றான். ஆனால் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் என்ன நினைக்கின்றான் என்றால், யுரீது அதா அஹா, சரி நாம் ஒரு இடத்துல ஒரு கடனை பெறுகிறோம், அந்த கடனை நாம் வாங்குகிறோம். ஆனால் வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் நினைக்கின்றான், நிச்சயமாக இந்த கடனை கண்டிப்பாக அவனிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதாக நினைக்கின்றான். அந்த ஒரு எண்ணத்தோடு ஒருவன் வாங்குகின்றான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? அத்தல்லாஹு அன்ஹு, அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் அதற்குண்டான உதவிகளை செய்கின்றான். ஆனால் இன்னொருவன், வமன் அகத யுரீது, இன்னொருவன் கடன் வாங்குகின்றான். ஆனால் வாங்கக்கூடிய அத்தருணத்திலே இத்லாஃபஹா, அவன் எப்படி வாங்குகின்றான் என்றால், இவற்றை இந்த காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்குகிறான். அப்படி வாங்கினா அத்லஃபஹுல்லாஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனை அழித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாத்தில் கடன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கிறது. இது நம் அனைவர்களுக்குமே தெரியும். இந்த கடனை அழகிய முறையில் வாங்க வேண்டும், அதே கடனை அழகான முறையிலே திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த கடனை தேவைக்கு வாங்க வேண்டும், அதே தேவை நம்மளுடைய தேவை நிறைவாகிவிட்டால் முடிந்துவிட்டால் அந்த கடனை யாரிடம் வாங்கினோமோ அவரிடம் அழகான முறையிலே ஒப்படைக்க வேண்டும். இந்த கடனை தேவை அல்லாமல் வாங்கக்கூடாது, ஆடம்பரத்திற்கு வாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மத், உலக புகழ்பெற்ற இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த முஸ்னத் அஹ்மத் அப்படிங்கிற ஹதீஸுக்கிறதம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வாசகம் சொல்வார்கள். என்ன வாசகம் தெரியுமா? ஒரு கிழிந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஒட்டு போட்ட ஆடையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் சிறந்தவன், யாரை விட? ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய அந்த மனிதனை விட என்பதாக சொல்லுவார்கள். தன்னுடைய தேவை எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானஹு நிறைவேற்றி தந்திருக்கின்றான். இருந்த போதிலும் கூட ஆடம்பரத்திற்காக வேண்டி, எனக்கு வீட்டிற்கு அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் அதை வாங்குவேன், ஒரு ஃபோனு கையில் இருக்கு, அந்த ஃபோனை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பேசலாம், கொள்ளலாம், எல்லாமே அதில் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு மாடல் நல்ல மாடல் வந்திருக்கு, அதை வாங்கணுமே, காசு இருக்கா? இல்லை, கடன் வாங்கி வாங்கலாம். இது நாம் ஆடம்பரத்திற்காக வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதில் பரக்கத்தை எடுத்து விடுவான், உதவியை அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹனுடைய உதவியை அதில் பார்க்கவே முடியாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒட்டு போட்ட ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த மனிதனை விட, கிழிந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த மனிதனை விட, அந்த மனிதன் சிறந்தவன், யாரை விட? ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய அந்த மனிதன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்போ இஸ்லாத்தில் கடன் என்பது ஒரு அழகான ஒரு அம்சம், சிறப்பம்சம். அந்த கடனை தேவைக்கு வாங்க வேண்டும், உண்மையான தேவை உள்ளவராக இருக்க வேண்டும், வாங்கக்கூடிய நபர் கண்டிப்பாக அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பதாக எண்ண வேண்டும், வாங்கக்கூடியவர்
தவணையை குறிப்பிட வேண்டும். அல்லாஹ் நீண்ட நெடிய ஒரு ஆயத்தில் இந்த கடன் சம்பந்தமாக குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் பக்கராவில். குர்ஆன்லேயே பெரிய ஆயத்து அதுதான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஸ்தானத்தில் அந்த கடன் சம்பந்தமாகத்தான் பேசுகிறான். நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்கினீங்க அப்படின்னா தவணையை குறிப்பிடுங்கள். அந்த தவணையில் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த தவணை முடிவதற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாளைக்கு முன்னால் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவரிடம் அவரை நாடி சென்று தவணையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கேளுங்கள் என்பதாக என்ன செய்கிறாங்க அல்லாஹ் ஜல்லஸ்தானத்தில் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். இப்படியெல்லாம் அழகான கடன் வாங்குதல் கொடுக்குதல் என்ற அம்சத்தை நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு கட்டமைத்து தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு கடன் கொடுத்த நன்மையும் உண்டு, சதக்கா கொடுத்த நன்மையும் உண்டு. சதக்கா நம்ம தான தர்மம் செய்வோம்ல, அந்த நன்மையும் இருக்கிறது. கடன் கொடுத்தால் அந்த கடனுடைய நன்மையும் இருக்கிறது. அதே போன்று கடன் வாங்கக்கூடிய அந்த நபர் யாரிடமிருந்து கடன் வாங்குகிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலே எண்ணத்திலே இந்த ஓட்டம் இருக்க வேண்டும். என்ன ஓட்டம்? நம்ம இவர்கிட்ட கடன் வாங்குகிறோம், அந்த காசை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அவர் சம்பாதிச்சிருப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரணும். எவ்வளோ வேர்வைகள் சிந்தி சம்பாதிச்சிருப்பார், அந்த காசை தானே நம்ம வாங்குகிறோம், வாங்குகிற அந்த காசை நம்ம கரெக்டாக திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வாங்கக்கூடியவரிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கடன் வாங்கக்கூடியவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எண்ணம் என்னவென்றால், நாம் கடன் வாங்கிவிட்டோம், எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணம் என்பது அனைவர்களுக்கும் மரணம் உண்டு, சரியா? கடனை வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் மரணமடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கைசேதமுள்ள அடியாராக நாம் ஆக்கப்படுவோம் என்பதை சிந்தனையிலே கொண்டு நாம் கடன் வாங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜனாசா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் கேட்பார்கள், இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் ஜனாசா தொடு வைக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. கடனாளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக வைக்கவில்லை என்பதாக பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடன் வாங்கக்கூடியவருக்கு அந்த கடனை வந்து சரியான முறையில் திருப்பி கொடுக்கல அப்படின்னா ரெண்டு விதமான கைசேதம் இருக்கிறது. ஒன்று என்ன, அவருக்கு பகலில் இழிவு ஏற்படும். பகலில் என்ன செய்யும், இழிவு ஏற்படும். கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் இருக்கார்கள் அவருக்கு. இரவில் கவலை ஏற்படும், தூக்கம் இருக்காது. எப்படி பகலில் வந்து திருப்பி கொடு கடனை அப்படின்னு கேட்டுட்டா கேவலம், கொடுத்தவர் வந்து கேட்டால் கேவலம், மக்களுக்கு மத்தியில் இழிவு, அந்த இழிவை அவர் சந்திக்க நேரிடும். இரவில் இந்த கடனை கொடுக்கணுமே கொடுக்கணுமே கொடுக்கணுமேன்னு நினச்சி கவலையில் துவண்டு போவார், தூக்கமும் வராது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் என்பதை நமக்கு அழகான முறையில் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அதைத்தான் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க, அழகான முறையில் நீங்கள் கடன் கொடுங்கள், அழகிய முறையில் அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுங்கள். உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் கடன் வாங்கி கொள்ளுங்கள், அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாங்குங்கள். அதே நேரத்தில் சக்தி இல்லை என்றால் நீங்கள் அவரிடம் தவணையை நீங்கள் கூடுதலாக கேட்டு பெறுங்கள், இல்லை என்றால் கடன் நீங்கள் வாங்காதீர்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பணிவான வேண்டுகோளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏப்பா கடன் வாங்கிட்டு அவரால் திருப்பி கொடுக்க முடியலை அப்படிங்கிறத நீ உண்மையிலே உணர்ந்தா நீ கொஞ்சம் மன்னிக்கலாமே அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொஞ்சம் மன்னித்து விட்டுடலாமே அப்படிங்கிறத ஒரு கடைசி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி வாங்கிட்டார் ஒரு 10,000 ரூபா, ஒரு மாதத்தில் தர்றேன்றாரு, ஆனால் 5 மாதம் 6 மாதம் கடந்துருச்சு அல்லது 1 வருஷம் கடந்துருச்சு, மீண்டும் தரலை, நீனு எவ்வளவோ வற்புறுத்திக்கிட்டு இருக்க முடியலை, உனக்கு ஒரு கடைசியாக நான் கேட்குறேன், அதை கொஞ்சம் மன்னித்து நீ விடலாமே, ஒரு சதக்காவை போல் நீ எண்ணிக்கலாமேங்கிற மாதிரி கடன் கொடுத்தவரிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பான வேண்டுகோளையும் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக இன்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒருவர் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்கினால் அல்லாஹினுடைய உதவி உண்டு, திருப்பி கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே வாங்கினால் அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் என்ற மையக்கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நம்மை வாழச் சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய என தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக, கடனில்லாத மரணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹுவை தவிர்த்து மற்ற யாரிடமும் கரம் ஏந்தும் அவலத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹு தஆவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.